அனைவருக்கும் வணக்கம். 5 to the power of m divided by 5 to the power of -3 equal to 5 to the power of 5. m ஓட வேல்யூ என்ன? இதுதான் க்வெஸ்சன். இப்போ 5 to the power of m divided by, இப்படி எடுத்துக்கோங்க, 5 to the power of -3 equal to 5 to the power of 5. அடுத்தது இதை எப்படி பிரிக்கலாம்? 5 to the power of m divided by 5 to the power of -3 எப்படி பிரிக்கலாம்? 5 to the power of m into 1 by 5 to the power of -3 பிரிக்கலாம் இல்லையா? இரண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் இப்படி தான் வரப்போது. ஈக்குவல் டு 5 to the power of 5. அடுத்தது இதில் நெகட்டிவ் எக்ஸ்போனண்ட்லாம் வந்திருக்கு. இதை பாசிட்டிவ் எக்ஸ்போனண்ட்டாக நம்ம மாற்றணும். இதுக்கு என்ன ஃபார்முலானா 1 by a to the power of -n ஈக்குவல் டு a to the power of n. இதில் ஏ ஈக்குவல் டு 5, n ஈக்குவல் டு 3. இப்போ 1 by a to the power of -n லெஃப்ட் ஹேண்ட் சைடு படி வந்திருக்கு இல்லையா? அப்போது ரைட் ஹேண்ட் சைடு படி மாற்றிக்கோங்க. அதாவது a to the power of n இப்போ பாசிட்டிவாக வந்துடும். அப்போது 5 to the power of m இன்ட்டு a to the power of n. இது ஏ, இது என். இப்போ 5 to the power of 3 ஈக்குவல் டு 5 to the power of 5. இப்போ பேஸ் வந்து சேமாக இருக்கு, எக்ஸ்போனண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இப்போ a to the power of n இன்ட்டு a to the power of n இதோட ஃபார்முலா என்ன? a to the power of m plus n. இது ஏ, இது எம், இது என். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஃபார்முலா படி போட்டுக்கோங்க. இதை 5m plus 3 மல்டிப்ளிகேஷன்னா ப்ளஸில் வந்துடும் எக்ஸ்போனண்ட்டை, ஈக்குவல் டு 5 to the power of 5. அடுத்தது பேஸ் வந்து சேம் ஆயிடுச்சு, எக்ஸ்போனண்ட்டை மட்டும் எடுத்து கம்பேர் பண்ணுங்க. m plus 3 ஈக்குவல் டு 5. எம்மோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இந்த 3 வந்து ப்ளஸில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் போகும்போது மைனஸில் வந்துடும். அப்போ எம் ஈக்குவல் டு 5, இந்த +3 வந்து -3 வந்துடும். அப்போ ஈக்குவல் டு 2, எம் ஈக்குவல் டு 2. இதுதான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.